வெல்கம் டு எஸ்எம் கிரிப்டோ. இன்னைக்கு நம்ம ஜில்பே வேலட்டோட டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்க்கான லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனல் இருப்பேன். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஏர்ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட கிவி ப்ரௌசரில் மேலே சர்ச் பாரில் வந்துட்டு இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் பாரில் வந்து நீங்கள் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓ கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா ஓ கொடுத்தோன்னா கீழே வந்துட்டு குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடைஞ்சு போச்சு. இங்கே வந்துட்டு ஆடு புது குரோம்னு இருக்கும், இந்த கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு 12 சீடு எடுத்துருவாங்க, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டராக கேட்பாங்க. ஆர்டர் வைஸாக அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கான ஜில்பே வேலெட் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களோட வேலெட் ஓப்பன் பண்ண இன்டோர் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு ரைட் சைடில் வந்து 3 dots இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு இங்கே வந்து மெயின் நெட்டுன்னு இருக்கும், இந்த டெஸ்ட் நெட்டை மாற்றிக்கோங்க. மெயின் நெட்லேருந்து டெஸ்ட் நெட்டை மாற்றிட்டு பேக்கில் வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த டெஸ்ட் நெட்டு, இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணோன்னா காப்பி ஆயிரும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸை காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனல் வந்துட்டு பாஸ்வேர்ட் லிங்க்குன்னு இருக்கும் கீழே, ரெண்டாவது ஆப்ஷனாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நெட் பாஸ்வேர்ட் லிங்க்ன்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நீங்கள் காப்பி பண்ணால் அந்த டெஸ்ட் நெட் ஜில்பே வேலை டெஸ்ட் நெட் அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு ரன் பாஸ்வேர்ட்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரு 4-5 தடவை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutes உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டெஸ்ட் நெட் காயின் அனுப்பிடுவாங்க. அகைன் வந்துட்டு உங்களோட கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ராப்பி எக்ஸஸ்ன்ற இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசரில் மேலே இந்த சர்ச் பாரில் வந்துட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு கோ கொடுத்துக்கோங்க. கோ கொடுத்தோன்னா மேலே வந்து ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்வாப்புன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு கனெக்ட் வேலெட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களோட ஜில்பே வேலெட்டோட கனெக்ட் ஆகும். கனெக்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 500 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு எஸ்யூபின்றதும் இருக்கட்டும், இந்தது வச்சுட்டு இந்த எக்ஸ்சேஞ்சுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணக்குள்ள கன்ஃபார்ம் ஸ்வாப்புன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இங்கே வந்துட்டு இந்த ஆப்ஷனில் கழிச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இந்த கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு கீழே இந்த யூஎஸ்டிசின்னு மாற்றிக்கோங்க. யூஎஸ்டிசியை வச்சுட்டு இதில் ஒரு 500 காயின் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு எக்ஸ்சேஞ்சுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஸ்வாப்ன்றதை கிளிக் பண்ணிக்கிட்டோங்க. பண்ணிவிட்டு இந்த 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 10 minutes இங்கே வந்துட்டு ஸ்வாப் ஆயிடும். ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பூல்னு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா மேலே இந்த ஆடு கிரியேட் பூல் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ்யூபி ஜில்ல வச்சுக்கிட்டு இதில் வந்துட்டு 50% கிளிக் பண்ணிக்கோங்க. 50% வச்சுட்டு இந்த ரிவ்யூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ கிளிக் பண்ணோன்னா கன்ஃபார்ம் ஆடுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா 3rd ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜில்லுன்றதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்மை கொடுத்துக்கோங்க.
கன்ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு யூஎஸ்பிசின்றதை மாற்றிக்கோங்க. யூஎஸ்டிசியை மாற்றிட்டு இதில் வந்துட்டு 50% வச்சுக்கிட்டு கீழே வந்துட்டு இந்த ரிவ்யூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த மூணாவது ஆப்ஷனை வச்சு இங்கே கிளிக் கொடுத்துட்டு இந்த கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட், டெஸ்ட்நெட் காயினை க்ளைம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு யூஎஸ்டிசிலேயும் எஸ்யூபிலேயும் 500 500 ஜில்லை வச்சுட்டு ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இந்த பூலுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு எஸ்யூபியில் 50% வச்சுட்டு இதை வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஎஸ்டிசியில் ஒரு கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு 50% வச்சுட்டு இதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. லிக்விடிட்டி ஆட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இந்த டெஸ்ட் நெட் ஏற்றாது. இதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள் ஆட் பண்ண லிக்விடிட்டி பூல் வந்து இந்த இருக்கும், செக் பண்ணிக்கோங்க.